பெல்ஜியம் நாட்டின் தலைசிறந்த வானியல் நிபுணர் ஜார்ஜஸ் ஹென்றி ஜோசப் எட்வர்ட் லுமேட்டர், சுருக்கமாக ஜார்ஜஸ் லுமேட்டர். இவர் பெல்ஜியத்தில் சாலவ் என்ற இடத்தில் 1894 ஜூலை 17 பிறந்தார். பள்ளி படிப்பை திறம்பட முடித்துவிட்டு லுவான் கத்தோலிக பல்கலைக்கழகத்தில் சிவில் இன்ஜினியரிங் படித்தார். 1914 முதல் உலக போரின் போது நாட்டுக்காக தன் படிப்பை பாதிலேயே விட்டுவிட்டு பெல்ஜியம் ராணுவத்தில் பீரங்கி படையில் அதிகாரியாக பணியாற்றினார். இவரது ராணுவ சேவையை பாராட்டி அரசு வார் கிராஸ் பதக்கம் கொடுத்து கௌரவித்தது. போருக்கு பின் இயற்பியல் கணிதம் மீது இவருக்கு ஆர்வம் திரும்பியது. அதன் பின் இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வானியல் பட்டம் பெற்றார். இங்கிலாந்து வானியல் நிபுணர் ஆர்தர் எட்டிங்டனுடன் இணைந்து பணியாற்றினார். அவரது வழிகாட்டுதலில் நவீன பிரபஞ்சவியல், விண்மீன்கள், வானியல், எண்கணித பகுப்பாய்வு ஆகிய துறைகளில் பல நேர்த்தியான விஷயங்களை அறிந்து கொண்டார். ஹார்வர்ட் கல்லூரியில் வானியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஜார்ஜஸ் லுமேட்டர் மாசாசுசெட்ஸ் தொழில்நுட்ப கழகத்தில் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்றார். அதன் பின் பெல்ஜியம் திரும்பி கத்தோலிக பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர விரிவுரையாளராக சேர்ந்தார். பிரபஞ்சம் விரிவடைகிறது என்ற ஹபிள் விதியை எட்வின் ஹபிள் கூறுவதற்கு 2 முன்பே 1927 இவர் வெளியிட்டார். காஸ்மிக் எக் என இவர் கண்டுபிடித்த கோட்பாடுதான் பிற்காலத்தில் பெருவெடிப்பு கோட்பாடு என்ற பெயரில் பிரபலம் அடைந்தது. ஆனால் இவர் அதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்ட போது பெல்ஜியம் வானிலையாளர்கள் மத்தியில் கூட அது எடப்படவில்லை. கட்டுரையை இவர் 1931 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பிரபஞ்சம் ஆன்மீகம் இடையே உள்ள தொடர்பை கண்டறியும் பிரிட்டிஷ் அசோசியேஷன் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டார். அங்கு பிரபஞ்சம் எவ்வாறு தோன்றியது என்பதை விளக்கும் தனது பிரிமிவல் ஆட்டம் காஸ்மிக் கோட்பாடுகளை விவரித்தார். மெல்ல மெல்ல ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை ஈர்க்க தொடங்கினார். பிறகு இவரது கோட்பாடு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1936 வாடிகன் பாண்டிப்புகள் அறிவியல் அகாடமி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1960 அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். இறுதி வரை அங்கேயே பணியாற்றினார். இவர் தி பிரிமிவல் ஆட்டம் ஹைபோதிசிஸ் என்ற பிரபஞ்ச மொழி நூலை 1946 வெளியிட்டார். அதே ஆண்டு ஸ்பானிய மொழியிலும் 1950 ஆங்கிலத்திலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. தான் பணியாற்றிய பல்கலைக்கழகத்தில் முதலில் 1958 கம்ப்யூட்டரை அறிமுகம் செய்தார். பிரபஞ்சவியல் கணக்கீடுகளுக்கு கணினியை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தார். இறுதி வரை பிரபஞ்ச ஆய்வை மேற்கொண்டு வந்த ஜார்ஜஸ் லுமேட்டர் 1966 ஜூன் 20 மறைந்தார்.